அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துசாணி. நான் இரண்டாம் ஆண்டு மாணவி. நான் பத்தாம் திங்கி தமிழ் பள்ளியில் பயிர்கிறேன். என் கதையின் தலைப்பு சிங்கமும் கரடியும் கிள்ளநரியும். அது ஒரு கோடை காலம். அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் அந்த காட்டை விட்டு வேறு ஒரு காட்டிற்கு சென்று விட்டன. இதனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காட்டில் வாழ்ந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஒப்பந்தம் செய்தன. சிங்கம் கரடியிடம், நாம் இருவரும் ஒன்றாக வேட்டையாடி இரையை சமமாக பிரித்துக் கொள்வோமா என்றது. கரடி சம்மதம் தெரிவித்தது. ஒரு நாள் சிங்கமும் கரடியும் வேட்டைக்கு செல்லும் போது வழி தவறிய காலுடைந்த மான் குட்டி ஒன்று வழியில் அமர்ந்திருப்பதை பார்த்தன. சிங்கத்திற்கும் கரடிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. ஏனெனில் சிங்கமும் கரடியும் உணவு சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன. சிங்கமோ, அந்த மானின் வயிற்று பகுதி எனக்குதான் என்றது. கரடியோ, இல்லை இல்லை, அந்த மானின் வயிற்று பகுதி எனக்கு தான் என்றது. மானை பங்கு போடுவதில் சிங்கமும் கரடியும் பயங்கரமாக சண்டை போட்டன. வெகு நேரம் சண்டை போட்டதால் இரண்டும் களைப்படைந்து விட்டன. அதனால் இரண்டும் தரையில் சாய்ந்தன. அந்த சமயம் வெகு தூரத்திலிருந்தே இந்த இவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஒரு குள்ள நரி ஓடி வந்தது. அங்கிருந்த மானை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. சிங்கமும் கரடியும் ஒன்றும் செய்ய முடியாமல் அதனை பார்த்தபடியே கீழே தரையில் கிடந்தன. இவை இரண்டும் வேட்டையில் கிடைத்ததை நல்ல முறையில் பங்கு போட்டுக் கொள்ளாமல் வீணாக சண்டை போட்டு இரையை இழந்தோமே என்று வருத்தப்பட்டன. இக்கதையின் நீதியானது, வீண் சண்டை என்றும் இரு தரப்பினருக்கும் தீமையாகும். நன்றி, வணக்கம்.